இப்படி பண்ணுவோமா, செம்ம ஃபன்னாக இருக்கும். சேம் நீங்களும் இப்படி வச்சுக்கோங்க. வெல்கம் டு ஜிடி ஸ்கொயர்னு சொல்கிறப்ப ரெண்டு பேரோட அப்பளமும் முட்டி உடஞ்சி கீழே விழுந்து நான் செருப்படி வாங்கணும் வீட்டில். ஸ்டார்ட் பண்ணலாமா? வெல்கம் டு ஜிடி. அறிவில்லை உனக்கு, இல்லை இப்படி யாரா பண்ணுவேன். நான் உங்க டி, நான் உங்க ஜி. ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, பீஃப் ஃபீஸ்ட். ஸோ அதில் நம்ம டீயை வச்சு செஞ்சாச்சு. ஆனால் எங்களை அதுக்கப்புறம் பயங்கரமாக பீஃப் வச்சு செஞ்சிச்சு. எனக்கு உள்ள ஈரெல்லாம் 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 உள்ள ஈரெல்லாம் எருள் எருள் என்னது தெரில. எஸ்கே போயிட்டான். ரொம்ப ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தீங்க, எப்போ பார்த்தாலும் நான்வெஜ்ஜே சாப்பிட்றீங்களேடா, இதை சாப்பிடுங்கடா அப்படின்ட்டு. ஓகே, அதனால் உங்களுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மீல்ஸ் ஒன்று, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மீல்ஸ் ஒன்று, அப்புறம் அது செமி மீல்ஸா எதுனா, சாரி மினி மீல்ஸ், வெரைட்டி ரைஸ் ஆக்சுவலாக அதெல்லாம் எல்லாமே வெரைட்டி ரைஸு. இது ஒரு பேக்கேஜ் மாதிரியே இருக்குது. கூடவே வந்து நாங்கள் வந்து வெஜ் பிரியாணி வாங்கியிருக்கோம், அப்புறம் அப்பளம் வந்து டசன் டசனாக வாங்கி வச்சுருக்கோம். என்னோட தான் நோடிக்கை தான், அதனால தான் இட்ஸ் டைம் டு மீட் அவர் ஜிடி ஃபேமிலி. எஸ், என்ன அப்படின்னா ரொம்ப நாளாகவே நம்ம கூட சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதுக்கான நேரம் வந்துருச்சுது. எஸ். ஸோ எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோவில் ஒரு இடத்துல நாங்கள் டைம் சொல்லியிருப்போம், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் மணி 3:00, 2:00 அப்படின்ட்டு. அதுக்காக இப்போ சொன்னது எதுவும் பண்ணாதீங்க, ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு சொன்னது தான், நடுவில் ஒரு இடத்துல டைம் சொல்லியிருப்போம். அது எந்த மினிட்ஸில் எந்த செகண்டில் சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு இந்த டியூரேஷனில் நீங்கள் அதை சொல்லணும். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் GDS ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் நம்ம என்ன டைமிங்கில் அதை சொல்லியிருக்கோன்ற டைம் கீழே அதை நீங்கள் போடணும். அதே மாதிரி யாருமே வந்து டூப்ளிகேட் கமெண்ட்ஸ் போடக்கூடாது, அதாவது ஒரு 10 கமெண்ட்ஸ் அதே மாதிரிலாம் போடக்கூடாது. ஒன்று தான் இருக்கணும், வாட்ஸ்அப்லேயே அவங்க ஷேர் பண்ணியிருக்கணும் நம்மளோட இந்த வீடியோவை. ஸோ அவங்க இன்கேஸ் வின் ஆகிட்டாங்கன்னா நாங்கள் அதை வந்து 1-ஆம் தேதி ரிவீல் பண்ணுவோம். 1-ஆம் தேதி யார் வின்னருன்றதை ரிவீல் பண்ணுவோம், அவங்களோட நம்ம ஜிடி ஃபேமிலி சேலஞ்ச் பண்ண போகுது. சேலஞ்ச், யா, எஸ். அதை நீங்கள் ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டா ஜிடி ஸ்கொயர் அஃபிஷியலில் அதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. என்ன முறைச்சிட்டே இருக்கீங்க, சரியில்லை. சரிங்களா, ஸ்டார்ட் பண்ணலாமா? யா, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். வாவ், ஆ சொல்லுப்பா. ஒயிட் ரைஸ்னா ஒயிட் ரைஸ் தான்ப்பா. வாவ், பக்கத்தில் கூட்டு வச்சுருந்தாங்க, சாம்பார் நினச்சி கூட்டை பசஞ்சிட்டாங்க, இருந்தாலும் செம்மையாக இருக்கு. எங்கே வச்சுன்னு சொல்லி தான் நினைக்கிறேன். முக்கியமான அதுமான ஓப்பன் சொல்லு சொல்லு, நீங்களே சொல்லுங்க. முக்கியமான ரூல்ஸ் வந்து அட் த ஸ்பாட்டில் தான் ஓப்பன் பண்ணோம். ஐயோ, இது வர சிக்கிக்குதே. வத்த குழம்பு எனக்கு இது ரொம்ப ஃபேவரெட்டு. என்னது அப்பா, எது சொன்னாலும் மீ டூ மீ டூன்னு சாங்க முடியலப்பா. எனக்கு முன்னாடி நீ சொல்லிடுற, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, வேற லெவல். எனக்கும் பிடிக்கணும், நான் சொல்லுவேன். சூப்பராக இருக்கும். யார் யாரெல்லாம் ஃபுல் மீல்ஸ் பண்ண சொன்னீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். ஊருகானா ஊருகானா. ஐயோ, என்னோட வச்சு ஒரு மெங்க போச்சு. என்னது இது? குருமாடா. வத்த குழம்பு உங்ககிட்ட தான் இருக்கும் நினைக்கிறேன். இது ரசம், இது பாயாசம். அது மூக்கு இருக்கணும். ஏன் பாருடா அப்படின்னா, கலாய்ச்சிட்டு என்ன எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணலாம். நான் என்ன கலாய்ச்சேன், ஐயோ இது வேறு எப்படி தருக்குதுன்னு தெரியலையே. ஒரு டேப் போட்டு வர சுற்றி வச்சுட்டாங்க. ஏன் என்ன வெள்ள சாப்பாடு சாப்பிடுறீங்க? பைத்தியம் பிடிச்சிச்சு, பிரிஞ்சே பங்கமா இருக்கேன். இதுதானே அந்த குருமா?
எல்லாம் பண்ண கூடாது. எப்படி எல்லாம் பண்ணாங்க? நான் ஓபன் பண்ணிட்டு அதுவும் நான் தான் ஓபன் பண்ணிட்டேன். அதுக்கு முடியாது. ஃபயர் ஆயிடுச்சு. ஐ திங்க் இதுக்கு தான் இந்த குருமான்னு நினைக்கிறேன். ஐயோப்பா இதுல பிக்கவே முடியல. நானா சுவிட்ச் தட்டமா? சுவிட்ச் அவுட் கொடுத்தமா? இது இருமாதீங்க, தும்மாதீங்க, அப்படியே மூச்சு விடாதீங்க. மூச்சு விடாமனா மொத்தமாக போயிடுவேன். மூச்சு விட்டிங்கன்னா இருமல் வரும். என்னாச்சு? நான் எரிச்சு வர வரையா எல்லாமே குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. அது பெஸ்ட்டாக இருக்கும். தெரியும். உங்ககிட்ட இருக்கும். ம், உங்ககிட்ட இருக்கும். நான் உங்ககிட்ட நான் பேசவே இல்லையே. ஆ, உங்ககிட்ட சொல்லவே இல்லை. அது ஆனியன், அது பீன்ஸ். தெரியும். பீன்ஸு கிடையாது, இது அவரைக்காய். சி, ஆ இப்போதான் அப்புறம் மாதிரி இருக்கு. ஆ, நான் அப்புறம் அப்புறம் நீங்கள் சொல்லுங்க. இவ்வளோ பொறுமையாக குழி தோண்டிகிட்டு இருக்கீங்களே. குழி தோண்டுறதை எடுக்கட்டும், எடுத்து வச்சுட்டு நீங்கள் சாப்பிடவே இல்லை. அது ரெண்டு வாயிலும் முடிச்சிருவேன் இப்போ. ம், அப்போ இதெல்லாம் யார் முடிப்பா? இதெல்லாம் முடிப்பா? இதோ இதெல்லாம் கணக்கில் இருக்கா? ஹலோ சார், நீங்கள் எப்பவுமே நீங்கள் தான் பேசுகிற. நீங்கள் ஆணி என்ன தூக்கி போட்டீங்க, இதை தூக்கி போட்டீங்க, அதை தூக்கி போட்டீங்கன்னு சொல்ல வேண்டியது. பொறியியலையே முக்கியமானது சைடிஷு ஓத்துடன் ஒத்துக்கோ. என்னது வேடிக்கைப்பட்டது புரியல. என்னது என்ன பேசுறீங்க? கேட்கல. எது சாப்பிட்டாலும் ஸ்வீட் சாப்பிட்றது நல்லதுன்னு வாங்க. இந்தா நான் எடுத்துக்கோப்பா. போவேன்ப்பா. நல்லது, ரொம்ப நல்லதுப்பா. அதுதான் ரொம்ப நல்லது. ரொம்ப கடிச்சுக்கிட்டேன். அருமையா இருக்கு, இனிமையா இருக்குல்ல. அந்த எசன்ஸ் ஸ்மெல் வேற லெவல்ல தெரியுது. சூப்பரா இருக்கு. அப்போ பாமா இருங்க. எங்க வந்து எது பண்ண வேண்டியது? இங்க வந்து அம்பாளக வேண்டியது. என்ன அம்பாளக வேண்டியது? என்ன என்னது? ஒரு பேட் நியூஸ். இன்னைக்கு எங்க வீட்டுல பிரியாணி. இந்த ஆள் பேச்ச கேட்டுட்டு இன்னைக்கு வந்து வெஜ் செய்ய வேண்டியதா போச்சு. பிரியாணியோட உண்மையான லவர் இங்க இருக்கும்போது இவன் மட்டும் தனியா சாப்பிட்டா என்ன பண்ணுறது? நான் சார சொல்லு, இந்த ஒரு வார்த்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பேனே. நீ எடுத்துட்டு வந்து கொடுத்துக்க மாட்டேன், நானே காலி பண்ணிட்டேன் ஜி. அது வேற விஷயம். அதுக்குன்ட்டு கூட சேர்ந்து என்ன சாப்பிட விடாம பண்றது நியாயமா? நியாயம்தான். வேற லோடா ஏன் சரி கூட புரியுது. என்ன பண்றது? இதுவும் உப்பு வைக்கிற மாதிரி இருக்கு. இது அவரைக்கா, பீன்ஸா. என்ன அதோட தங்கச்சியை சொல்லிட்டான்ப்பா? இடா எல்லாமே. ஓகே. பேசாத, தயவு செஞ்சு மூச்சு விடாத. நிறுத்து.
நிறுத்திட்டியா? சரியாச்சு தம்பி, அப்புறம் முதல் உண்டு எல்லாமே சாப்பிடணும். அப்பளம்னா வந்து சாய்ஸ் தான். என்ன சாய்ஸ்பா? ஆமாம், வேலை மனக்கட்டு சாப்பிட்டோம். எவ்வளோ இருக்குன்னு வியூவர்ஸ் காட்டுங்க. இன்னும் அந்த ரைத்தா இருக்குது, அந்த பொரியல் இருக்குது, கேசரி இருக்குது. தம்பி ரைத்தாலாம் வெறுமா இல்லை சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டேனே. நீ வெறுமா இல்லை சாப்பிட்ட? சத்தியமாக வெறுமா இல்லை சாப்பிட்டேன். வேற ஓகே சாப்பிட்டேன். தம்பி அப்பளம் அப்புறம் இந்த சீனே கிடையாது. அப்பளம் சேர்த்து முடியும். ஏ அப்பளம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி. நீ ஆமா, அப்ப விருப்பப்பட்டா குடிக்கலாம். அப்ப சாப்பிடு. நோ நோ, அப்ப அப்ப ஒத்துக்க ஒத்துக்க சொல்லுங்க. டீயா டிஃபீட் ஆகுங்க, முடியலன்ட்டு. அப்ப இதெல்லாம் ரூல்ஸ் வச்சு. அப்பளம் உண்மையிலே எனக்கு பிடிக்காது. பச்சையா புழுறோம். வயிறு ஃபுல்லா சம்மா. பார்சல் வந்த உடனே வெறும் வாயில அப்பளம் அதிகமா சாப்பிட்டு டீ தான். வீடியோ நடக்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு அப்பளமே பிடிக்காது. வீடியோவுக்கு முன்னாடி அப்பளம் அதிகமா சாப்பிட்டது டீ தான். அவரோட மனப்பிராந்திய மனம் செயலை இங்கே எடுத்து வந்து சொல்கிறார். ஊருகாவை மூந்துக்கிட்டா வாமிட்டு வரலப்பா. மூந்துடும், மூங்களே தடவி விட்டுக்கோ. அப்படியே மணி நாளைக்கு சென்னைக்கு முடிக்கிறது. வெளியே போனோம்ல இன்னைக்கு. பாயசம் இன்னும் குடிக்கல? பாயசமே இல்லை. இல்லையா? இது பாயசம் சொல்லு. இருங்க, மீல்ஸ் சேலஞ்சுனா மீல்ஸ் கூட வர்றது எல்லாமே சாப்பிடணுமா இல்லையா? அவ்வளவுதான். அப்படிங்களாங்க? அப்புறம் ஏங்க இங்க குமிச்சு வச்சிருக்கீங்க? இதையும் சேர்த்து சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. கருவேப்பிள்ளை இதெல்லாம் தூக்கி போடாம என்ன பண்ணு? நல்லா கருவேப்பிள்ளை எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஒரு நேவன் எடுத்து வச்சிருக்கேன். வா, எப்படி பச்சை? சரி, அவங்க இலையில எவ்வளவு கருப்புறம் தெரியாது. ஆமா, இங்க கருப்புறம் ஏத்தி வச்சு நான் சாமி கும்பிட போறேன். அவங்க பொய் புளி இருக்கான் பாருங்க. பா, இவ்வளவு வியாபாரம் பேசுற நீயே, நீயும் எடுத்து வச்சிருக்க கூடாது. சரி, ஒரு ரெண்டு அப்பளம் சாப்பிடு. அவன் அப்படின்னா என்ன இது பாருங்க, பிரியாணின்னு வாய் விட்டுருக்கான். அப்போ என்ன பண்ணியிருக்கான்னா, வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிடணுன்னு பிளான் பண்ணுவோம். ஐயோப்பா, சத்தியமாக இதுக்கு மேலே என்ன நினச்சி பார்க்க முடியாதுயா? இதை நான் நம்ப மாட்டேன்ப்பா. நீங்களாம் நம்பாதீங்கப்பா. சீரியஸாக சொல்கிறேன், அந்த அப்புறத்தை சாப்பிடுவோம். முடியாது. சரி, ரெண்டு அப்புறம் சாப்பிடுங்க. அதாவது ஒருத்தன் வந்து ரன்னிங் ரேஸ் போனானா, பாதி வழியிலே தடிக்கு விழுந்துட்டு அடிபட்டு என்னால் முடியலன்ட்டானா, ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணுறானா, அவன் வின்னு இல்லையா இவன் வின்னான். பாருங்களேன், நீங்க மரத்தான் ஒரு நிமிஷம் பேச விட. எங்க நான் பேசினா நீங்க எல்லாம் தெளிஞ்சிருவீங்கன்ற பயத்துல பேச விட. அதுல ஸ்டாமினா இருந்தவனோ சரி இல்லவனாலும் சரி, ஃபர்ஸ்ட் யாரு போய் ரீச் ஆகுறாங்களோ அவங்க தான் வின்னர். நீ எங்க ரீச் ஆன? சாப்பாடு இருக்கு. எங்க இதெல்லாம் இருக்க? அப்பளம் வந்து ஜூஸ் மாதிரி எனக்கு வேணாம். அப்பளம் எப்படி ஜூஸ் ஆகும்? மீல்ஸ்லயே குடுக்கறது. மீல்ஸோட சைட் டிஷ் அது. என்ன தெரிகிறது? ரெண்டு பேருமே குடிப்போம். யார் ஃபர்ஸ்ட் குடிக்கிறாங்க? எங்க இருக்கு? தோத்துட்டான்ப்பா, அவ்வளவுதான். ஏய் நோ பையே, உண்மையிலேயே சொல்லுங்க, ஏமாத்தாதீங்கப்பா. ஃபர்ஸ்ட் சாப்பிட்டது நான் தான். எப்பா அதுதான்ப்பா, இதெல்லாம் நீ விட்டுட்டேன்னு சொல்றேன்ப்பா. இது வந்து நான் டீக்கே விட்டு கொடுத்துட்டேன். விட்டு கொடுத்துட்றாரு. நான் சாப்பிட்டுட்டு இதை வந்து போனா போட்டோம், இவன் சாப்பிடலன்னா கூட இவன் தான் வின்னுட்டு விட்டு கொடுக்கறதுக்கு பேர் தியாகி தானே. ஊருக்கா சாப்பிட்டே வாமிட்டு வருதுன்னு உட்காந்துட்டு இருக்கான். இதுக்கு மேல என்ன பண்றது சொல்லுங்க? ஊருக்கா சாப்பிட்டு வாங்கி நான் சொன்னேன். ரியாக்ஷன் பண்ண ஏப்போ விட்டேன். டி வின்ன, நீ வச்சுக்கோ, பரவாயில்ல. நம்ம நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். சொல்லலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். Until then, bye from Appalam and D. D. Love you. Love you.